ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேரட் பர்பி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கேரட்டும் தேங்காயும் போட்டு ஒரு பர்பி செய்ய போகிறோம், எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு கேரட்டு, ஒரு கப்பு தேங்காய், ரெண்டு கப்பு சர்க்கரை, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன் அதே பர்பி கொட்டுறதுக்கு, ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பத்தை வச்சுக்கோம். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றிடுவோம். இப்போ இந்த கேரட்டை பச்சை வாசம் போக வதக்கிக்கிறோம். கேரட் வதங்கிருச்சு, இப்போ தேங்காயும் போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம். தேங்காயும் கேரட்டும் நல்லா வதங்கியாச்சு. இனி அது கூட சர்க்கரை சேர்த்துருவோம், ரெண்டு கப்பு சர்க்கரை. சர்க்கரையை சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டே இருப்போம் ஒரு 10 நிமிஷம். கூட ஏலக்காய் பொடியை சேர்த்துருவோம். ஏலக்காய் பொடியும் போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டே இருப்போம். சக்கரை நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கலர் விடுவோம். இப்படி ஒன்று சேர்ந்து வரும்போது கொஞ்சம் கெட்டியாகி ஒன்று சேர்ந்து வரும்போது இதை வந்து தட்டில் கொட்டி ஆரம்பித்து கட் பண்ணிடுவேன். தட்டில் கொட்டிடுவோம். நெய் தடவை வச்சுருக்கேன், நெய் தடவை வச்சுருக்கோம். அந்த பாக்ஸில் கொட்டி ஆற வச்சிருவோம். தேங்காய் பருப்பி ஆறிடுச்சு, இப்போ தட்டில் கொட்டி பார்ப்போம். பருப்பி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட் தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.